வணக்கம் மாணவர்களே, வகுப்பு 3 பருவம் 2 கணக்கு பாடத்தில் அலகு 1 தலைப்பு எண்கள். இந்த பாடத்துல நாம பெருக்கல் படிச்சிட்டு இருக்கோம். பாருங்க, இதுதான் பெருக்கல் குறி. ஒரு எண்ணை மற்றொரு எண்ணுடன் பெருக்குவதற்கு நிறைய வழிகள் இருக்குது. இந்த வழிகளில் புள்ளி பெருக்கல், மீள் கூட்டல் முறையில் பெருக்கல், இந்த இரண்டு வழிகளையும் நாம போன வீடியோல படிச்சோம். இப்போ மீதமுள்ள வழிகளை பற்றி பார்க்கலாமா? பாருங்க, மறுகுழுவாக்கம் செய்து பெருக்குதல். இந்த முறையை நாம எங்க பயன்படுத்துவோம்னா, ஈரிலக்க எண்களை ஓரிலக்க எண்களுடன் பெருக்குவதற்கு பயன்படுத்துவோம். இப்ப 53ங்கிறது ஈரிலக்க எண். இத 10களாகவும் 1களாகவும் முதல்ல பிரிச்சு எழுதலாம். 50 கூட்டல் 3, 53 தானே, இத பிரிச்சிருக்கோம், அதனால அடைப்புக்குறிக்குல எழுதியாச்சு. பெருக்கல் 7 எழுதலாமா? அடுத்த ஸ்டெப் கவனிங்க. இந்த 10களை பெருக்கியுடன் நம்ம எழுத போறோம். 50 பெருக்கல் 7, இந்த கூட்டல் அடையாளம் அப்படியே நடுவுல வந்திருக்கு. அடுத்தது ஒன்றுகளை பெருக்க போறோம். 3 பெருக்கல் 7, சரியா? அடுத்து 7 35, இந்த 0 அப்படியே வந்துரும், அதனால 350 கூட்டல் இந்த கூட்டல், ஓகேவா? 3 7 21. இப்ப 350 கூட்டல் 21 371 விடையாக கிடைக்கும், சரியா? அடுத்து இந்த எடுத்துக்காட்டு கணக்க பாருங்க. 14 பெருக்கல் 2 கொடுத்திருக்காங்க. 14 இரண்டு முறை வந்துள்ளது, அப்படித்தானே அர்த்தம்? அதனால இங்க மணிகளை வைத்தும் நமக்கு எடுத்துக்காட்டு செஞ்சு காண்பிச்சிருக்காங்க. 10 மணிச்சரங்கள், 4 மணிச்சரங்களை 2 முறை அடுக்கி வச்சிருக்காங்க. இப்ப 10களை ஒன்னா சேர்த்தாச்சு, 1களையும் எடுத்து வச்சாச்சு. 2 10கள் 8 1கள், அப்ப விடை 28, சரியா? இப்ப 14 பெருக்கல் 2 1 10 இருக்கு, 4 1கள் இருக்கு, அப்படிதானே? 10ஆகவும் 1ஆகவும் பிரித்தா அப்படிதான் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க, 2 × 1 10, அப்புறம் நடுவுல கூட்டல் அடையாளம். அடுத்தது 2 × 4 1கள், இதை எப்படி எழுதலாம்? 2 × 10 கூட்டல் 2 × 4. சரி, 2 × 10 என்ன கிடைக்கும்? 20. 2 × 4 8, 20 கூட்டல் 8 28, ஓகேவா? அடுத்து பயிற்சி கணக்குகள் கொடுத்திருக்காங்க, இதை செய்யலாமா? பாருங்க, பின்வரும் எண்களை மறுகுழுவாக்கம் செய்து பெருக்குக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 75 பெருக்கல் 8, 75 எப்படி பிரிக்கலாம்? 70 கூட்டல் 5 பிரிக்கலாம். இதை அடைப்புக்குறிக்குள் எழுதிக்குவோம். பெருக்கல் 8, முதல்ல 10களை பெருக்கணும். 70 பெருக்கல் 8 கூட்டல், அடுத்தது 1கள், 5 1கள் இருக்குது இல்லையா, 5 பெருக்கல் 8 எழுதிட்டோமா? 7 8 56, இந்த 0 அப்படியே வந்துடும், கூட்டல் 8 8 40, சரியா? 560 உடன் 40 கூட்டினால் 600. அடுத்த கணக்கு பாருங்க, 26 உடன் 5 கூட்டுறது, அதேதான். இந்த இதை 10களாகவும் 1களாகவும் பிரித்து நம்ம செய்யணும். அடுத்தது 3 இலக்கையன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 372 பெருக்கல் 6, இத மறுகுழுவாக்கம் செய்யலாமா? 300 கூட்டல் 70 கூட்டல் 2 பிரிச்சு எழுதிக்கலாமா? பெருக்கல் 6. இப்போ 300 பெருக்கல் 6, 70 பெருக்கல் 6, 2 பெருக்கல் 6, அப்படிதானே? இந்த நடுவில் உள்ள கூட்டல் அடையாளம் தொடர்ந்து வரும். இப்போ 3 6 18, இந்த 2 0 அப்படியே தொடர்ந்து வந்துடும், அதனால 1800 கூட்டல் 7 6 42, இந்த 0 அப்படியே வந்துடும், அதனால 420 கூட்டல் 7 6 12, இது எல்லாத்தையும் கூட்டணும்னா விடை 2232, ஓகேவா? அடுத்த 3 இலக்கு என்ன கவனியுங்க, நடுவுல 0 வந்திருக்கு. இதை எப்படி பிரிக்கணும்? 400 கூட்டல் 0 கூட்டல் 2 பெருக்கல் 7 எழுதியாச்சு. இப்ப 400 பெருக்கல் 7 கூட்டல் அடையாளம் வந்திருக்கு. 10கள் இடத்துல எதுவும் இல்லை, இனி நம்ம 1கள் இடத்துல எழுதிடலாம். 2 பெருக்கல் 7 அப்படின்னா 4 7 28, இந்த 2 0 அப்படியே தொடர்ந்து வரும். அப்ப 2800 கூட்டல் 7 14,
நமக்கு கூட்டினால் கிடைக்கும் விடை 2814. ஓகேவா? இதே மாதிரி அடுத்த கணக்கம் கவனமா பார்த்து செய்துக்கிறீங்களா? ஓகே. அடுத்தது படிநிலை முறையில் பெருக்குதல். பொதுவாக நாம இந்த பெருக்கல் வாய்ப்பாட்டை பயன்படுத்தி இந்த பெருக்கல்ல தான் செய்வோம் கணக்குகளை. பாருங்க, 14 × 2 அப்படின்னா முதல்ல இந்த இருக்கு பெருக்கல் குறி, ஒன்றுகள் எடுத்ததான் முதல்ல பெருக்குவோம். 4 × 2 8. அடுத்த ஸ்டெப் பாருங்க, 10கள் எடுத்த பெருக்கணும், 1 × 2 2. பெருக்கர் பலன் என்னது? 14 × 2 = 28. ஓகேவா? அடுத்து மேலும் சில எடுத்துக்காட்டுகள் அதே மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ 23 என்ற எண்ணை 4ஆல் பெருக்கணும். முதல்ல ஒன்றுகள் தானே பெருக்கணும், 3 × 4 = 12. இங்க ஒன்றுகள் தானே எழுதணும், அதனால 12 சைடுல எழுதிட்டு ஒன்றுகள் இடத்துல இருக்கிற 2 எழுதியிருக்கோம், 10கள் இடத்துல இருக்கிற 1, 10கள் நேரா வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப், நம்ம 10களை பெருக்க போறோம். 4 × 8 8 கூட 1 கூட்டினா 9. அப்ப 23 × 4 = 92. பாருங்க, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, 32 × 5. அதே மாதிரிதான், முதல்ல ஒன்றுகளை பெருக்கணும், 2 × 10. ஈரலக்க எண் வந்தது, அதனால ஒன்றுகள் இடத்துல இந்த ஒன்றுகள் இடத்துல இருக்கிற 0 எழுதியாச்சு, 10களுக்கு 1 கொண்டு போயிட்டோம். அடுத்த ஸ்டெப், 3 × 15 15 பதினைந்துடன் 1 கூட்டினால் 16. விடை 160. ஓகேவா? அடுத்தது லாட்டிஸ் பெருக்கல் முறைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை எங்க பயன்படுத்துறோம்னா, 2 இலக்கங்களை விட அதிகமாக கொண்ட எண்களை பெருக்குவதற்கு இந்த லாட்டிஸ் பெருக்கல் முறை உதவியாக இருக்கும். முதல் கணக்க பாருங்க, 52 × 36. இரண்டுமே ஈரிலக்க எண்கள் தான், அதனால 2 × 2 4 கட்டங்கள் வர்ற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. 52 இங்க எழுதியிருக்கோம், 36 மேலும் கீழுமாக எழுதியிருக்காங்க, கரெக்டு தானே? அடுத்த ஸ்டெப் பாருங்க, இந்த சதுர கட்டங்கள்ல ஒவ்வொரு சதுரத்தையும் கிராஸ் பண்ற மாதிரி அந்த மூலை விட்டங்களை வரையணும். வரைஞ்சாச்சா? அடுத்தது எண்களை பெருக்க போறோம். 23 6 ஒன்றுகள் இடத்துல மட்டும்தான் இருக்கு, 10கள் இடத்தில் எதுவும் இல்லை, அதனால 0 எழுதியாச்சு. 5 3 15. ஓகேவா? அடுத்து 6 12 5 6 30 எழுதியாச்சா? இப்போ விடையை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த மூலை விட்டங்களாக கோடு போட்டு பிரிச்சிருக்கோம் இல்லையா, இதனுள்ளே இருக்கிற எண்களை கூட்டி இங்க எழுத போறோம். 1 3 5 கூட்டினால் 8, 1 6 கூட்டினால் 7, இங்க 2 மட்டும்தான் இருக்கு. எழுதியாச்சா? இப்போ விடை இப்படியே வரிசையா கிடைக்கும் பாருங்களேன். பாருங்க, 1872 இதுதான் விடை. 52 × 36 பெருக்கினால் கிடைக்கும் பெருக்கர் பலன் 1872. ஓகேவா? ஒருவேளை 3 இலக்க எண்ணாக இருந்தா பாருங்க கட்டங்களின் எண்ணிக்கை, இந்த 3 இலக்கங்களுக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் வேணும் இல்லையா, இங்க 2 இலக்கம் தான், அதனால இங்க 2 பாக்ஸ் இருந்தா போதும். ஓகேவா? பாக்ஸை கரெக்டா போட்டுட்டு எண்களை எழுதியாச்சு, மூலை விட்டங்களை வரைஞ்சாச்சு, அடுத்து என்ன செய்யணும், பெருக்கல் செய்யணும். 3 2 6 ஒன்றுகளிடம் மட்டும்தான் இருக்கு, அதனால 10களில் 0 எழுதியாச்சு. 9 2 18 8 2 16 அடுத்தது 3 5 15 9 5 45 8 5 40 எழுதியாச்சா? இப்ப என்ன செய்யணும், அந்த மூலை விட்டம் இருக்குது இல்லையா, பிரிச்சு வச்சிருக்கோம், இந்த எண்களை கூட்டி எண்களை எழுதிட்டாங்க. இனி என்ன செய்ய போறோம்னா, இந்த 1 அப்படியே இந்த 1 உடன் இந்த 1 கூட்டணும். ஓகேவா? அடுத்தது இந்த 1 உடன் இந்த 1 கூட்டணும். அடுத்து இந்த 2 உடன் இந்த 1 கூட்டணும். பாருங்க, இந்த 2 உடன் இந்த 5. ஓகேவா? பாருங்க, 2 2 3 2 5 விடை வந்துருச்சா நமக்கு? சரி, அடுத்த பயிற்சி கவனிங்க, படிநிலைகள் வழியாக பெருக்கர் பலன் காண்க. செய்திடலாமா? அழகா 20 கீழே 2 எழுதி 20 2 பெருக்கினால் 40, 21 × 4 84, 65 × 5 325. ஓரிலக்க எண்கள் தானே, எளிதாக பெருக்கி விடையை அப்படியே எழுதிடலாம்.
பதினான்கு பெருக்கல் மூன்று 42, 26 பெருக்கல் 10 260. ஓகேவா? அடுத்து பாருங்க, பின்வரும் அட்டவணையை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. ஓர் எழுதுகோளின் விலை ரூபாய் 5 எனில் 8 எழுதுகோள்களின் விலை என்னன்னு கேட்குறாங்க. என்ன செய்யணும்? ஒரு பொருளின் விலை கொடுத்துருக்காங்க, அதிக பொருட்களின் விலை கேட்குறாங்கன்னா பெருக்கல் தான் வரும். அப்போ 8 × 5 எண்ணஞ்சு 40. அடுத்து பாருங்க, ஒரு பையில் 6 பந்துகள் உள்ளதெனில் 5 பைகளில் எத்தனை பந்துகள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 6 × 5 65. அடுத்து ஒரு புத்தகத்தின் விலை ரூபாய் 10 எனில் 7 புத்தகங்களின் விலை என்ன? என்ன வரும்? 7 × 10 70. அடுத்து பாருங்க, ஒரு சட்டையில் 6 பொத்தான்கள் இருந்தால் 3 சட்டைகளில் எத்தனை பொத்தான்கள் இருக்கும் அப்படின்னு கணக்கில் கேட்டிருக்கணும். சரியா? இதை கட் பண்ணிருங்க. அப்போ 6 × 3 18 பொத்தான்கள் இருக்கும். அடுத்து பின்வரும் எண்களின் பெருக்கற் பலனை லாட்டிஸ் பெருக்கல் முறையில் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. எழுதி செய்யலாமா? முதல் கணக்கு பாருங்க, 22 × 25. இரண்டுமே ஈரிலக்க எண்கள் தான், அதனால நம்ம பாக்ஸ் 2×2 பாக்ஸ் எழுதியாச்சு, மூளை விட்டங்கள் வரைஞ்சாச்சு. 2×2 = 4, ஒன்றுகள் மட்டும்தான் வருது, பத்துகளிடம் பூஜ்ஜியம் எழுதியிருக்கோம். 2×2 = 4, பத்துகள் இடத்துல பூஜ்ஜியம் எழுதியாச்சு. அடுத்தது 2×10 2×10. இப்போ கூட்டுத்தொகை எழுதுறோம், 5 5, இங்கேயும் பூஜ்ஜியம் கிடைக்குது. இப்போ விடை என்னவாக இருக்கும்? ஓர் எண்ணுக்கு முன்னாடி வருகிற பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு கிடையாது, அதனால விடையில அதை எழுத மாட்டோம். 550 இதுதான் விடை. ஓகேவா? அடுத்த கணக்கு பாருங்க, 34 × 51. டீச்சர் எப்படி செஞ்சிருக்கிறேன்னு கவனிச்சு சரியாக செய்துக்கலாமா? விடை 1734. அடுத்த கணக்கு, 45 × 24. இரண்டுமே ஈரிலக்க எண்கள் தான், அதனால இந்த பாக்ஸை சரியா போட்டு மூளை விட்டங்கள் வரைஞ்சு பெருக்கி இந்த இடங்களை கூட்டி விடை எழுதிடலாமா? 1080. ஓகேவா? அடுத்து பாருங்க, அன்றாட வாழ்வியல் சூழலில் எண் செயல்கள்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஒவ்வொரு பெட்டியிலும் 2 பந்துகள் வைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் எத்தனை பந்துகள் உள்ளன அப்படின்னு கேட்டா என்ன செய்யலாம்? 2 × 2 × 2 எழுதலாம், அல்லது 2 பந்துகள் 3 முறை வந்துள்ளன, அப்ப 2 × 3 3 6 பந்துகள் உள்ளன அப்படின்னு சொல்லிடலாம். இங்க பாருங்க, ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 1 பந்து தான் இருக்கு, அப்ப 3 முறை வந்திருக்குது இல்லையா? 1 × 1 × 1 எழுதலாம், அல்லது 1 பந்து 3 முறை அடுக்கி வந்துள்ளது, அப்ப 1 × 3 3 பந்துகள் உள்ளன அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க, ஓர் அழிப்பானின் விலை ரூபாய் 4 எனில் 2 அழிப்பான்களின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 × 4 8 கண்டுபிடிக்கலாம். அதை விட சுலபம், 2 முறை 4 அடுக்கி வந்துள்ளது, அப்ப 2 × 4 8, 2 அழிப்பான்களின் விலை 8 ரூபாய். ஓகேவா? அடுத்த எடுத்துக்காட்டு, ஒரு பெட்டியில் 6 முட்டைகள் இருக்கும் எனில் 5 பெட்டிகளில் எத்தனை முட்டைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்குள்ள பெட்டிகளின் எண்ணிக்கை 5, ஒரு பெட்டியில் உள்ள முட்டைகளின் எண்ணிக்கை 6. இப்போ மொத்த முட்டைகள் கண்டுபிடிக்கணும்னா 2 பெருக்கல் செய்யணும், 5 × 6 = 30. இங்கே 30 முட்டைகள் உள்ளன. வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சா சட்டுன்னு விடையை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து பயிற்சி கணக்கு செய்யலாம். ஒரு பெட்டியில் 4 பொம்மைகள் உள்ளதெனில் 9 பெட்டிகளில் உள்ள பொம்மைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பெட்டிகளின் எண்ணிக்கை 9, ஒரு பெட்டியில் உள்ள பொம்மைகளின் எண்ணிக்கை 4 தான். இப்போ பொம்மைகளின் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்காங்க, 9 × 4 9 × 4 = 36. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு பையில் 3 வண்ண எழுதுகோள்கள் இருக்குமெனில் 9 பைகளில் வண்ண எழுதுகோள்கள் எத்தனை இருக்கும் கலர் பென்சில் கேட்டிருக்காங்க. பைகளின் எண்ணிக்கை 9, ஒரு பையில் உள்ள வண்ண எழுதுகோள்களின் எண்ணிக்கை 3. இப்போ வண்ண எழுதுகோள்களின் மொத்த எண்ணிக்கை கண்டுபிடிக்க போறோம். என்ன செய்யணும்? பெருக்கல் செய்யணும். 9 × 3
ஓகேவா? அடுத்து பாருங்க, பின்வரும் பெருக்கர் பலனுக்கு பெருக்கல் கூற்றினை எழுத சொல்லியிருக்காங்க. பெருக்கர் பலனிற்கு நாம தான் கூற்றி எழுத போறோம். எதே மாதிரி எழுத போறோம்? இந்த எழுதி காண்பிச்சிருக்காங்க இல்லையா. இப்ப 16 ஈரெட்டு 16 வரும், 44 16 வரும், 82 16 வரும், 16க்கு 1 16, 16 16 தான். இப்ப இதே மாதிரி மற்ற இடங்கள்ல எழுதலாமா? பாருங்க, 36 கொடுத்திருக்காங்க, 2 18 36, 3 12 36, 6 6 36, 36 into 1 36, 18க்கு 2 36 எழுதலாமா? அடுத்து பாருங்க, இதே மாதிரி தான் 45 24 பெருக்கல் கூட்ட பார்த்து சரியா எழுதிக்கலாமா? ஓகே, கணக்குகளை புரிந்து கொண்டு செய்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.